லைக் அதிகமா வரணும் டா வேண்டாம் வாழ்த்துக்கள் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஈரோடு கேர்ளின் ஈஜிப்ட் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இது ஒரு சூப்பரான ஸ்பெஷலான வீடியோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா மூணு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படி என்ன மூணு செலிப்ரேஷன்னா நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபேமிலி இருக்கும் மொத்தமாக ஸோ அதில் மூணு ஃபேமிலியில் ரெண்டு ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபேமிலி ஸோ நம்ம இன்றைக்கி சொல்லவே வேண்டாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருநாள் ஸோ காலையில் ஆஸ் யூஷுவல் எழுந்திரிச்சு குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஷு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ என்னுடைய சிஸ்டர் வந்து இன்றைக்கி அந்த விஷுவை எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கடுத்து மூணாவது மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே ஸோ என்ன இன்றைக்கி ஸ்பெஷலான பர்த்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து ஈஜிப்ட்லேருந்து இங்கே இந்தியாவிலேருந்து இங்கே ஈஜிப்ட் வந்திருக்காங்க ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே இது ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ரொம்ப ஒரு ஹாப்பியான வீடியோவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து சாமி கும்பிட்டு சித்திரக்கண்ணியெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இருங்க 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 எரியட்டும் எரியட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சித்திரக்கனி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம மேலே போய் நம்ம சிஸ்டர் வீட்டில் விசு வந்து அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தலாம் அவங்க இதை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல நேரம் பார்த்து அதாவது 2:30 மணி அந்த மாதிரி டைம்லேயே அவங்க எழுந்திருச்சு கிருஷ்ணர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பழ வகைகள் பூ வகைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த விசுவினுடைய ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடன்னு ஒரு ஸ்வீட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஸ்வீட் செஞ்சு சாமி முன்னாடி வச்சு அதிகாலையில் விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதா இந்த விசுவினுடைய முக்கியமான ஃபங்க்ஷனே ஸோ அவங்க இதை எப்படி கும்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வீட் எப்படி செஞ்சாங்க எப்படி இருக்குது டேஸ்ட்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் சரி ஓகே இப்போ வாங்க நம்ம மேலே போகலாம் என்னம்மா அத்தை கூப்பிடுங்க சேச்சி வாழை இலைக்கு உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஸோ அரிசி மாவு வச்சு இட்லி பாத்திரத்துலாம் வந்து வேக வச்சுருக்காங்க ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஸ்வீட்லாம் வச்சுருக்காங்க ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கீழே வந்து சித்திரக்கனி விசு எல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது ஸோ ஒரு சின்னதாக ஒரு பர்த்டே டெக்கரேஷன் பண்ணலான்ட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் பார்ட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு டின்னருக்கு வந்து என்னென்ன சமைச்சோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பர்த்டே வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம் சரி ஓகே வாங்க போகலாம் ஓகே
இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒதுக்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் கழிச்சு லஞ்ச் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோன்னா சிக்கன் 65 ரெடி பண்ணிட்டோம். இது ஆஸ் யூஷுவல் எக்கு தயிர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்லியிலையும் பச்சை மிளகாயும் கிள்ளி போட்டிருக்கோம். ஸோ இது ரெகுலர் ரெசிபி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு குழம்புக்கு எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு மல்லியெல்லாம் புதினால சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. நீ வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். டின்னருக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ஸோ அது ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்புக்கு சைடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் ஒயிட் ரைஸும் அப்புறம் கொஞ்சம் ரசம். அவ்வளோதான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சிக்கன் 65 ரெடி. வந்து பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நான் தான் பண்ண போகிறேன். குழம்பு வந்து அம்மாவும் அக்காவும் பண்ண போகிறாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கல. பிரியாணி வந்து நம்ம மட்டன் பிரியாணி தான். ஸோ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில். ஸோ அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் பார்த்துக்கோங்க. ஸோ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. குழம்புக்கு என்னென்ன சீரகம் வரமிளகாய் வெங்காயம் அப்புறம் தேங்காயா கடைசியா வந்து வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப வணங்க வேணும் கொஞ்சம் வணங்கினதும் தேங்காய். பிரியாணி வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பேச அழுத்திட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டின்னர்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன ரெடி பண்ணணும் உங்ககிட்ட காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மட்டன் பிரியாணி சிக்கன் 65 ரைத்தா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரசம் ஒயிட் ரைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டின்னர்ல ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இனி வாங்க மேலே செலிப்ரேஷன் போய் பார்த்துட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கல வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப். ஸோ ரமதான் டைம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Mohan. Happy birthday to you. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.